வணக்கம் நேயர்களே, தமிழ் சினிமா திரையுலகத்தில் உச்சகட்ட நடிகராகவும் தேமுதிக கட்சியுடைய தலைவராகவும் இருக்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த். இவரை பற்றிய பல தகவல்கள் சமீப காலமாகவே வெளிவந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி அது மூலமாக மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் அடைஞ்சார். தமிழ் சினிமாவில் உச்சகட்ட நடிகராக இருந்தபோது கடந்த 2011 இவர் கட்சி ஆரம்பித்தார். இவர் சந்தித்த முதல் தேர்தலையே எதிர்கட்சி தலைவராகி சட்டசபையை அலங்கரித்தார். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவுகளுடன் இவர் அரசியலுக்குள்ளே வந்தார். ஆனால் வந்த ஒரு சில வருடங்களிலேயே இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாகவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வராரு விஜயகாந்த் அவர்கள். இதனால் அவருடைய கட்சி இன்னைக்கு மிகவும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. கவலைக்கிடமான ஒரு சூழலில் தான் இன்றைக்கி தேமுதிக கட்சியானது இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழலில் விஜயகாந்த் அவர்களுக்கும் தமிழ் சினிமாவோட பிரபலமான காமெடி நடிகரான வடிவேலு அவர்களுக்கும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பல பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் தெரியாமலே இருந்துச்சு. இந்த ஒரு சூழலில் இவங்க இரண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிற தகவலானது இப்போ வெளியாகியிருக்கு. ஏற்கனவே வடிவேலு அவர்கள் சமீபத்தில் தான் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விஜயகாந்த் அவர்களும் இப்போ தான் சிகிச்சை முடிஞ்சு வெளியே வந்தார். தொடர்ந்து விஜயகாந்த் மற்றும் வடிவேலு சம்பந்தப்பட்ட பல தகவல்கள் சமூக வலைதளங்களில் வளம் வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போது இவங்க இரண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற தகவலானது வெளியே வந்திருக்கு. நடிகர் வடிவேலு அவர்களுடைய சொந்த ஊர் மதுரை, விஜயகாந்த் அவர்களும் மதுரையிலிருந்து தான் வந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப காலகட்டத்திலேயே விஜயகாந்த் மற்றும் வடிவேலு இவங்க இரண்டு பேருமே இணைந்து நிறைய திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் சமீப காலமாகவே இவங்க இரண்டு பேருக்குமே ஒரு எதிர்மறையான நிலைப்பாடு தான் இருந்துகிட்டு இருக்கு. கடந்த 2011 சட்டப்பேரவை தேர்தலில் கூட பார்த்தோம் அப்படின்னா இருவருமே எதிராக அடுத்தடுத்த கட்சிகளில் இருந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க. வடிவேலு அவர்கள் திமுகவில் தன்னை அணைச்சிக்கிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அவதூறான கருத்துக்களை நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். முழுக்க முழுக்க கேப்டனுக்கு எதிரான பிரச்சாரத்தை பண்ணுறதுக்காக மட்டுமே இவர் திமுகவில் இணைஞ்சார். இருந்தாலும் சினிமா திரையுலகத்தில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, வடிவேலு அவர்களை ஆரம்ப காலகட்டத்தில் ராஜ்கிரண் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார். ஆனால் பின்னால் வடிவேலு அவர்கள் ராஜ்கிரண் அவர்களுக்கே மரியாதை தராமல் நடந்த ஒரு சம்பவம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதே போல தான் விஜயகாந்த் அவர்கள்கிட்டையும் நடந்துகிட்டதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகியிருக்கு. விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய 2000 பின்னால் வெளிவந்த பல திரைப்படங்களில் வடிவேலுடன் இணைந்து நடிச்சிருந்தார். தவசி, எங்கள் அண்ணா உள்ளிட்ட பல திரைப்படங்களில் வடிவேலுவும் விஜயகாந்தமும் இணைந்து நடித்த காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் அடைஞ்சது. அப்போது ஒரு காட்சியில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் விஜயகாந்த் அவர்கள் வடிவேலு அவர்கள் சொன்ன பேச்சு கேட்காததுனால அவருடைய கன்னத்தில் பலார் அப்படின்னு ஒரு அறை விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தோட காட்சிகளில் இந்த காட்சிகளில் நான் நடிப்பேன், இந்த காட்சிகளில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வடிவேலு தொடர்ந்து வாதம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த காட்சியை ஏன் இப்படி வச்சுருக்கீங்க, இப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்ளாத அப்படின்னு அவர் கண்டிச்சிருந்திருக்காரு. இருந்தாலும் வடிவேலு அவர்கள் தொடர்ந்து பேசுனதுனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு வடிவேலு அவர்களுடைய கன்னத்தில் அறை விட்டுருக்காரு கேப்டன். அன்னையிலிருந்து தான் விஜயகாந்த் அவர்களுடைய திரைப்படத்தில் நடிக்கிறதே வடிவேலு நிறுத்தியிருந்திருக்காரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் அவர் சட்டப்பேரவை தேர்தலில் விஜயகாந்துக்கு எதிராக பிரச்சாரமும் செஞ்சார். இன்றைக்கு வரைக்குமே இவங்க இரண்டு பேருக்கும் நடுவில் இருக்க அந்த பிரச்சனையானது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் சமீபத்தில் தான் விஜயகாந்த் அவர்கள் வடிவேலு அவர்களை படப்பிடிப்பின் போது கன்னத்தில் அறைந்த சம்பவமானது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.